ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளோடனு கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தற்போது அசுரத்தனமான ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்திய கிரிக்கெட் அணியை எங்கள் அணி மொக்கையான அணியாக இருந்தால் கூட நாங்கள் வந்து அதை வீழ்த்தத்துக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு தற்போது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் கேப்டனான டிம் பெயின் அவர்கள் விராட் கோலியை வம்பிழுத்து டெஸ்ட் போட்டிக்கான சவாலையும் விட்டுருக்காங்க. இது தற்போது இந்திய ரசிகர்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் தொடர்கள் கைவிடப்பட்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. 2021 ஆண்டு தான் இதற்கான இறுதிப் போட்டி நடைபெறப் போகிறது. இந்த சமயத்தில் தற்போது இந்திய அணி பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பைக்கு பிறகு வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ் அப்படின்னு தொடர்ந்து அனைத்து அணிகளுமே டெஸ்ட் போட்டிகளில் வாஷ் அவுட் பண்ணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அணிகளுக்கான தரவரிசை பட்டியலில் தற்போது அபாரமாக முதல் இடத்துல இருக்காங்க. இந்திய கிரிக்கெட் அணி தான் டெஸ்ட் போட்டிகளில் நம்பர் ஒன் அணி அப்படிங்கிறத தொடர்ந்து நிரூபித்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அதே போல் தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பாகிஸ்தான் அணியை ஆஸ்திரேலிய அணி இன்னிங்ஸ் மற்றும் 5 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அவங்களும் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. தற்போது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் டெஸ்ட் போட்டிக்கான கேப்டனான டிம் பெயின் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போது பார்த்தீங்கன்னா நிருபர்கள் ஒருவர் அவங்களிடம் கேள்வி கேட்டாங்க. அதாவது, இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான போட்டி பகலிரவு டெஸ்ட் போட்டியாக நடத்தப்பட்டால் அதை நீங்கள் விளையாடுறதுக்கு தயாராக இருக்கீங்களா? அப்போது நீங்கள் இப்போ சம ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்திய அணியை வந்து வீழ்த்திடுவீங்களா அப்படின்ற கேள்வி வந்து கேட்கப்பட்டுச்சு. அதற்கு டிம் பெயின் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் பகலிரவு டெஸ்ட் போட்டியில் விளையாடுறதுக்கு எப்போதுமே நாங்கள் தயாராக தான் இருக்கோம். இதற்கு முன்னாடி ஏற்கனவே இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு 2 முறை சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது பகலிரவு டெஸ்ட் போட்டியில் விளையாடுவதற்கு அனுமதி கேட்டோம். ஆனால் இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் தான் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் தற்போது அவங்க வந்து பங்களாதேஷ் அணிக்கிட்ட பகலிரவு டெஸ்ட் போட்டியை முதல் முறையாக நடத்த ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் ஆஸ்திரேலியா அணிக்கிட்ட அவங்க பகலிரவு டெஸ்ட் போட்டியில் முதல் முறையாக விளையாண்டு ஜெயிக்க முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து இதில் 5 போட்டிகள் விளையாடி ஜெயிச்சிருக்கோம், அது வந்து எங்களுக்கு அனுபவம் நிறையா இருக்குது. விராட் கோலி அவர்கள் மட்டும் ஒத்துக்கொண்டாங்க அப்படின்னா, இந்த 2 அணிகளுக்கு இடையேயான பகலிரவு டெஸ்ட் போட்டி நடத்துறதுக்கு நாங்களும் சம்மதம் தெரிவிக்கிறோம். தற்போது இந்திய அணி நல்ல ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு முக்கியமான டீமாக இருந்தால் கூட கண்டிப்பாக விராட் கோலியோட அணியை பகலிரவு டெஸ்ட் போட்டியில் வீழ்த்திடுவோம். இது எங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அதுக்கு விராட் கோலி தயாராக இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னு டிம் பெயின் அவர்கள் விராட் கோலிக்கு சவால் விடும் விதமாக பேசி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 2 அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் தொடர் பார்த்தீங்கன்னா 2021 தான் நடக்க இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கான அட்டவணை பட்டியலை வந்து ஐசிசி வெளியிட்டாங்க. அதன்படி தான் வந்து டெஸ்ட் தொடர் வந்து நடத்த முடியும். அதில் எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாத காரணத்தினால ரசிகர்கள் தற்போது 2021 வரைக்கும் வெயிட் பண்ணியே ஆகணும். இருந்தாலும் தற்போது டிம் பெயின் அவர்களை இந்திய ரசிகர்கள் அனைவருமே விமர்சனம் செய்து வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.